ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாக்கெட் பாலை வச்சு எப்படி நம்ம வீட்லேயே ஹோம்மேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலான்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் ரீசெண்டாக வந்து பன்னீர் செய்யலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். பட் சூப்பராக நல்லா கடையில் விற்கிற மாதிரியே ஸ்பாஞ்சியாக நல்லா ஹெல்த்தியான பன்னீர் கிடச்சிது. ரெசிபி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. வாங்க இந்த பன்னீர் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட கைண்ட்லி அண்ட் ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அப்படின்னா, இந்த வீடியோக்குள்ளே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபியூச்சரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு பன்னீர் செய்யறதுக்கு 2.5 லிட்டர் ஆவின் பால் பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த 2.5 லிட்டர் ஆவின் பால் பேக்கெட்டுக்கு 1/4 எலுமிச்சப்பழம் போதுங்க. இப்போ இந்த பால் பேக்கெட்டில் இருக்க பாலை வந்து ஒரு அகலமான கனமான பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்க போகிறேன். ஊற்றி கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்க போகிறேன். பால் வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதில் இருக்க பன்னீர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், பாலில் இருக்க பன்னீர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு வந்து காய்ச்சிக்க போகிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொங்கி வரும்போது கொஞ்சம் ஒரு கரண்டி விட்டு கலக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரும். அதாவது பால் வந்து நல்லா வந்து காஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மாதிரி குழ குழன்னு காஞ்ச மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நல்லா இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டு போங்க. ஸோ ஈவன் எந்த கரண்டி வச்சாலும் பரவாயில்ல, குழம்பு கரண்டியில் வந்து நம்மளுக்கு தெரியும் பக்குவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பிழிஞ்சு வச்சுருக்க 1/4 எலுமிச்சை பழத்தோட சாறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரேடியாக ஊற்றி கலக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து எலுமிச்சை பழத்தோட சாறு வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து பரவனாதான் அந்த பாலில் இருக்க பன்னீர் வந்து நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிட்டே இருக்கணும். கலக்கிட்டே இருக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சாதையுமே ஊற்றி கலக்கிட்டு கேஸ் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாலில் இருக்க பன்னீர் வந்து நல்லா கர்டு ஸ்ட்ரக்சர், அதாவது தயிரில் திரிஞ்சு வரா மாதிரி திரிஞ்சு வரும். அப்போ வந்து முழுசாகவே உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து கிடச்சிடும். ஸோ அந்த பாலில் இருக்க தண்ணி தனியாகவும் இந்த பன்னீர் தனியாகவும் கிடச்சிருச்சு பாருங்கள் எனக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் போல் வச்சுருந்தோம்னா பன்னீர் ஃபுல்லாமே திரிஞ்சு வந்துடும். அந்த திரிஞ்ச பன்னீரை வந்து வடிகட்டி நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வடிகட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அந்த வடிகட்டிக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் துணி எடுத்திருக்கேன், காட்டன் துணி. ஸோ உங்கள் வீட்டில் புது துணி எது இருந்தாலும், அதாவது சாயம் போகாத துணி எது இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் துணியில் வந்து நான் பன்னீர் திரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை வந்து கொட்டிக்கிறேன். கொட்டின உடனேவே வந்து நம்மளுக்கு அடியில் வந்து தண்ணி போயிடும், மேலே மட்டும் பன்னீர் கிடைக்குங்க நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பட் நம்ம கொஞ்சம் வந்து சூட்டோட சூடாக பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமான பன்னீர் கிடைக்கும். ஆறிடுச்சுன்னா அந்தோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வராது. ஸோ எல்லா பன்னீரையுமே நான் வந்து அந்த துணி மேலே போட்டுட்டேன். கீழே இருக்க தண்ணியை வந்து கொட்டிட்டு அந்த பன்னீரை வந்து ரெண்டுக்கும் 3 தடவை வந்து நல்லா பச்சை தண்ணியில் அலசிக்கிக்கிறேன். ஏன்னா எலுமிச்சை பழத்தோட புளிப்புத்தன்மை இருக்கும்ல, அதனால் ஒரு 2-3 தடவை வந்து நான் நார்மல் வாட்டர் ஊற்றி வந்து கொஞ்சம் ரைன்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா வந்து அலசி விட்டுக்கிட்டு அந்த துணியை வந்து நல்லா ஒரு பால் மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சி நல்லா பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகிடும். ஸோ நல்லா நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி பிய தண்ணி வந்து எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரும். சொட்டு சொட்டுன்னு சொட்டி வரும்போது அந்த பாலை வந்து அப்படியே நீங்கள் அந்த வடிகட்டி மேலே வச்சு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன ப்ரொசீஜரோ அதை 1/1 உங்கள் கூட சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணியை வந்து சொட்டுறது அப்படியே தெரியும் பாருங்க. கையில் வேற வந்து அந்த கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபேட்டு தான் வந்து நம்மளுக்கு கையில் வந்து அப்சர்வ் ஆகி வருது, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வச்ச இந்த இதில் வந்து தண்ணி எல்லாமே மொத்தமும் வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாலை வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிளேட்டுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் டவலோ இல்லை டர்க்கி டவலோ இல்லை நியூ அதாவது சுத்தமான டவல் ஏதாவது வச்சுட்டு, நல்ல கனமான டவல் துணி ஏதாவது வச்சுட்டு அந்த துணிக்கு மேலே வந்து
இந்த பன்னீர் மூட்டை இருக்குல்ல, அந்த மூட்டையை வந்து நல்லா நம்ம நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய தோசை தவாவோ இல்லை வெயிட்டான ஏதாவது ஒரு பாத்திரத்தையும் வச்சு நம்ம ஒரு 1 to 1.5 hours அப்படியே விட்டுருணும். அப்போ தான் நம்மளுக்கு கடையில் விற்கிற மாதிரி உடையாத பன்னீர் கிடைக்கும். நம்ம ஒரு 1/2 hour நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பன்னீர் வந்து சமையல் செய்யும் போது உடஞ்சி போயிடுதுங்க. ஸோ ஒரு 1 to 1.5 hours அதை அப்படியே விட்டுணும். விட்டாதான் நம்மளுக்கு வந்து நல்லா உடையாத பன்னீர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தோசை தவா வச்சுட்டு, இந்த தோசை தவாக்கு மேலே நான் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிறோம் பார்த்தீங்களா, சின்ன உரல் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ 1 hour அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 1 hour ஆயிடுச்சு. இந்த 1 hour கழித்து நான் வந்து அந்த பன்னீர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்படியே பால் மாதிரி வச்சது நல்லா சப்பையாக ஆகி அந்த கடையில் விற்கிற பன்னீர் மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ மேலே இருக்கிறது வந்து தோசைக்கல்லில் இருக்க சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகள் தான், அதாவது இரும்பு துகள் தான், ஒன்றுமே ஆகாதது. துணியில் தான் பட்டிருக்கும், உள்ள பன்னீரில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பன்னீர் மூட்டையை நான் திறக்கிறேன் பாருங்க. அந்த முடிச்சு நல்லா முறுக்கின இடம் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு பள்ளமாக இருக்கும், மற்ற இடம்லாம் நம்மளுக்கு நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஹெல்த்தியான ஹோம்மேட் பன்னீர் கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஃபுல் ஷேப் நம்மளுக்கு வரலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த பன்னீரை நான் வந்து நல்லா நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் ஸ்கியூப் ஸ்கியூபாக கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்க, கட் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு உடையாத பன்னீர் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க. சில பன்னீர்லாம் வந்து கட் பண்ணும்போது அந்த சின்ன சின்னதாக வந்து உடஞ்சிரும். இந்த பன்னீர் அந்த மாதிரி உடையாது. ஸோ கட் பண்ணும்போது கடையில் விற்கிற பன்னீரை வாங்கி கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கட் பண்ணுற பாருங்க. உடையாமல் அழகாக அதே மாதிரி எனக்கு வருது பாருங்க. ஸோ இந்த பன்னீர் வந்து நான் ரெண்டாவது தடவையாக செஞ்சு காமிக்கிறேன். செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது எனக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் சொதப்பல்ஸ்லாம் வந்துச்சு. இது செகண்ட் டைம் செய்யும்போது கடையில் விற்கிற மாதிரி பியூர் பன்னீர் எனக்கு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இப்போ இந்த பன்னீரை நம்ம சின்ன சின்ன ஸ்கியூப்ஸாக போட்டு நம்மளுக்கு ரெசிபிக்கும் என்ன செய்யறோமோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத பன்னீர் நம்மளுக்கு வீட்டிலேயே செஞ்சு காமிச்சிட்டங்க. இந்த பன்னீர் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை மேலும் மேலும் எனக்கு தாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.